தேனி மாவட்டம் கம்பம் அருகே கைகால்கள் மற்றும் தலை இல்லாத நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு கண்டுபிடிக்கப்பட்டது மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு சாக்கில் கட்டி வீசப்பட்டிருந்த அந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில்தான் கொலை சம்பந்தமாக கொலையான நபரின் தாய் மற்றும் தம்பி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் சுற்றுலா தலங்களில் ஒன்றான சுருளி அறிவிக்கு செல்லும் வழியில்தான் துண்டைமான் துறை என்கிற இடத்தில் முல்லைப் பெரியாறு ஆற்றின் கரையில் சாக்கு ஒன்று கிடந்துள்ளது இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர் மற்றும் பெண் ஒருவர் அந்த சாக்கு பையை ஆற்றின் கரையில் வீசியதை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த சிலர் பார்த்துள்ளனர் இரவு நேரத்தில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சாக்கு பையை வீசப்பட்டதால் கம்பம் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் தெற்கு காவல்துறையினர் சாக்கை அவிழ்த்து பார்த்தனர் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி கை கால்கள் தலை இல்லாத ஆண் சடலம் அதில் இருந்தது மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்து உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக்கி சாக்கில் கட்டி வீசியிருந்தனர் தகவலை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சரண் தேஜஸ்வி நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார் கம்பர் நகர் முழுவதிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை இரவோடு இரவாக ஆய்வு செய்யப்பட்டன மேலும் தேனியில் இருந்து மோப்பண்ணாயான லக்கியும் வரவழைக்கப்பட்டது சடலம் கிடந்த இடத்திலிருந்து நாராயண தேவன் பட்டி செல்லும் சாலையில் உள்ள சின்ன வாய்க்கால் வரை நாய் ஓடியது உடனடியாக காவல் ஆய்வாளர்கள் சிலைமணி முத்துமணி ஆகியோர் தலைமையிலான இரு தனிப்படையினர் அமைக்கப்பட்டனர் இந்நிலையில்தான் இன்று காலை சந்தேகத்தின் அடிப்படையில் கம்பம் நந்தகோபாலன் கோயில் தெருவாசலை தருவை சேர்ந்த ராஜா என்பவரின் மனைவியான செல்வி வயது நாற்பத்தி ஒன்பது மற்றும் அவரின் இளைய மகனான விஜய் பாரத் வயது இருபத்தைந்து ஆகியோர் கம்பம் தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டனர் விசாரணையில்தான் கை கால்கள் தலை துண்டாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டது செல்வியின் மூத்த மகனான விக்னேஸ்வரன் வயது முப்பது என்பது தெரியவந்தது விசாரணையின் தொடர்ச்சியாக விக்னேஸ்வரன் மது போதைக்கு அடிமையாகி தெருவில் பிரச்சனைகள் செய்து வந்ததாகவும் இதனால் ஆத்திரத்தில் தாயான செல்வியும் தம்பியான பரத்தும் இணைந்துதான் விக்னேஸ்வரனை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக்கதாக தெரிகிறது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் வீரநாயகன் குளம் என்ற பகுதியில் உள்ள வயல் ஒன்றில் கிணற்றில் இருந்த விக்னேஸ்வரனின் தலையும் கண்டெடுக்கப்பட்டது தலை முழுவதும் வெட்டுக்காயங்களும் இருந்தன இவ்வளவு கொடூரமான முறையில் சொந்த மகனை கொலை செய்வாரா மது பழக்கம் என்ற ஒன்றை காரணத்துக்காக தம்பி உடைகளை உடல்களை துண்டு துண்டாக வெட்டி வீசியிருப்பாரா என்பது சந்தேகத்தை எழுப்புவதாகவே உள்ளது கைது செய்யப்பட்ட இருவருமே போலீசாரிடம் தொடர்ந்து விசாரணையில் உள்ளனர் இது தொடர்பாக பேசிய போலீசார் விசாரணையின் முடிவில்தான் கொலைக்கான காரணமே முழுமையாக தெரிய வரும் என்றும் மேலும் கைகள் மற்றும் கால்களை தேடி வருகின்றோம் அவை கிடைத்ததும் பிரேத பரிசனை செய்யப்படும் அதன் மூலமும் சில தகவல்கள் கிடைக்கும் என்றனர் கம்பத்தில் இவ்வளவு கொடூரமான கொலை இதுவரை நடந்ததே இல்லை என்கிறார்கள் கம்பத்து வாசிகள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க